இபிஎஸ் ஓபிஎஸ் சந்திப்பா என்ற கேள்விக்கு எதுவும் நடக்கலாம் என முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் பதிலளித்துள்ளார். மாப்பிளைக்கு நல்ல திறந்த மனம் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எடப்பாடியும் இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களும் சந்திக்க வாய்ப்பு இருக்கா? யாருக்கு? தேர்தல் நேரத்தில் எதுவும் நடக்கும், எங்கே நடக்கும், சாப்பிடறத சந்திக்கலாம், போர் இடத்துல சந்திக்கலாம், சந்திக்கலாம், சமாதானமா சந்திக்கலாம். அம்மா இருக்கிறது ஆளுங்கட்சி திமுக வைத்து நிக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து போகணும்னா போதிய கால அவகாசம் இல்லை. அவரவர் அவரவர் பாணியிலே இரட்டையிலே வெற்றிக்கு பாடுபடுவார். நாகை மாவட்டத்தில் கனமழையை தொடர்ந்து கடும் பனிமூட்டம் நிலவி வருவதால் பயிர் சாகுபடி மற்றும் அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக டெல்டா மாவட்டங்களில் கடந்த வாரம் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் லட்சக்கணக்கான ஹெக்டேர் பரப்பளவில் நெற்பயிர்கள் சேதமடைந்தன. இதற்கு மத்தியில் நாகை மாவட்டம் முழுவதும் சாலைகள் பனிமூட்டத்தால் போர்த்தப்பட்ட நிலையில் காணப்பட்டன. காலை 7 மணிக்கு பின்னரும் பனிமூட்டம் கடுமையாக இருந்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். மேலும் விவசாய நிலங்கள் முழுமையாக பனிமூட்டத்தால் மறைக்கப்பட்டிருந்தது. பனி கொஞ்சம் கம்மியா பெஞ்சதுன்னா 8-9 மணிக்கெல்லாம் மிஷின் அரைக்க விட்டு அறுக்கலாம். இப்போ 12 மணிக்கு தான் அரைக்க விட்டு அறுக்க வேண்டியது இருக்கு. மழை பெஞ்சு இப்போ எல்லாம் கெடுத்து போச்சு. இப்போ பனி பெஞ்சு இப்போ மறுபடியும் கெடுக்குது. இருக்கிற நெல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் வருத்தப்பட்டோம். இப்போ வந்து உளுந்து பயிர் தரமட்டமாக போயிடும். ஒன்றுமே ஒரு பூ வச்சா கூட கொட்டிடும். இப்போதைக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து பூ வச்சுருந்தா கூட உளுந்து பயிர் உளுந்து பயிர் காய்க்காது, ஒன்றுமே பண்ணாது, எல்லாமே அதுவும் வீணாக போயிடும் எங்களுக்கு. திருவாரூர் மாவட்டத்தில் கூத்தநல்லூர், மாங்குடி, நன்னிலம், கொரடாச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. திருவாரூர் ரயில் நிலையத்தில் முழுமையாக பனிமூட்டம் மூடி மறைத்துள்ளது. இதேபோன்று தியாகராயர் கோயிலுக்கு சொந்தமான கமலாலய குளம் முழுவதும் மூடு பணியால் மறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பானல் சாகுபடி செய்யப்பட்டுள்ள விளைநிலங்களை முழுவதுமாக பனி மூடி மறைத்துள்ளது. இதேபோன்று சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளிலும் காலை 8 மணியை கடந்தும் பனிமூட்டம் நிலவியது. வைத்தீஸ்வரன் கோயில், கொள்ளிடம், திருமுல்லை வாசல், இடமணல், பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகளில் பனிமூட்டம் இருந்தது. இதன் காரணமாக நெல் மற்றும் ஊடு பயிர்கள் அறுவடை பணியில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளில் காலை 8 மணிக்கு மேலாக கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி மிதமான வேகத்தில் சென்றனர். இதனிடையே சம்பா, தாளடி நெற்பயிர்களில் புகையான் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பழிவேலி, மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி, சிங்கப்பெருமாள் கோயில், ஊரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலையில் கடும் பனி நிலவியது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்காளாகினர். குளிர்ந்த காற்று வீசியதால் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டது. ரயில்களும் ஹார்ன் அடித்தபடியே ஊர்ந்து சென்றன. சென்னையின் புறநகர் பகுதிகளான மீனம்பாக்கம், பல்லாவரம், தாம்பரம், குரோம்பேட்டை ஆகிய பகுதிகளிலும் பனிமூட்டம் நிலவியது. சென்னை விமான நிலையத்திலும் பனிமூட்டம் காணப்பட்டது. எனினும் விமான சேவையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இனி தொடர்ந்து ஒரு நிமிட செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் தும்கூரில் உள்ள ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தின் ஆலையை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். கர்நாடக மாநில சட்டப்பேரவைக்கு வரும் மே மாதம் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அம்மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி தும்கூரில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தின் ஹெலிகாப்டர் ஆலையை திறந்து வைத்து இலகுரக ஹெலிகாப்டர்களை அறிமுகப்படுத்தினார்.
ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆலையாக கருதப்படும் இந்த ஆலையில் அடுத்த 20 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி மதிப்பில் 3 முதல் 15 டன் எடை கொண்ட 1000 மேற்பட்ட ஹெலிகாப்டர்களை தயாரிக்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. முதற்கட்டமாக இலகரக ஹெலிகாப்டர்களும் பின்னர் பல்வேறு பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டர்களும் தயாரிக்கப்படவுள்ளன. முதற்கட்டமாக ஆண்டுக்கு 30 ஹெலிகாப்டர்கள் தயாரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் 60 ஆகவும் 90 ஆகவும் அதிகரிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தொழிற்சாலையின் மூலம் 6000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறியுள்ளனர். இதேபோன்று சென்னை பெங்களூரு தொழில் வழித்தடத்தின் ஓர் அம்சமாக தும்கூர் தொழில்துறை நகரியத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி வைத்தார். ஜம்மு காஷ்மீரில் கொட்டும் பணியில் பிரசவத்திற்காக கர்ப்பிணியை தோளில் சுமந்து சென்று ராணுவ வீரர்கள் உதவியுள்ளனர். காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியான குப்வாரா மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. வடகேத் என்ற மலை கிராமத்தில் இருந்து மருத்துவ உதவி கோரி ராணுவத்திற்கு அவசர அழைப்பு வந்துள்ளது. உடனடியாக அங்கு விரைந்த ராணுவ வீரர்கள் பிரசவத்திற்காக வலியில் துடித்துக் கொண்டிருந்த கர்ப்பிணியை மீட்டனர். கடும் பணியால் வாகன போக்குவரத்துகள் இல்லாததால் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு கொட்டும் பணியில் கர்ப்பிணியை தோளில் சுமந்து சென்று அங்கு காத்திருந்த ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனையில் அந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்ததாகவும் இருவரும் நலமுடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுந்த நேரத்தில் உதவிய ராணுவ வீரர்களுக்கு பெண்ணின் குடும்பத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர். ரயில் பயணிகள் வாட்ஸ்அப் மூலம் உணவு ஆர்டர் செய்யும் வசதி விரைவில் நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தப்படும் என இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. ரயில் பயணிகள் வாட்ஸ்அப் மூலம் உணவு ஆர்டர் செய்யும் வசதியை இந்திய ரயில்வே அறிமுகப்படுத்தியுள்ளது. குறிப்பிட்ட சில வழித்தடங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த வசதி விரைவில் அனைத்து வழித்தடங்களிலும் அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ரயில்வே துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இணையதளம் மூலம் பயணச்சீட்டை முன்பதிவு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு வாட்ஸ்அப் எண் அனுப்பி வைக்கப்படும் என்றும், இருவழி தொடர்பு தளமாக இருக்கும் வாட்ஸ்அப் எண்ணில் செயற்கை நுண்ணறிவு முறையில் சாட் பாட் மூலம் உணவு ஆர்டர் செய்யும் வழிமுறைகளை பயணிகளுக்கு விளக்குவதோடு சந்தேகங்களும் தீர்த்து வைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயணிகள் தாங்கள் செல்லும் வழியில் உள்ள ரயில் நிலையங்களில் உணவை ஆர்டர் செய்ய முடியும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.